Hi friends, in this video, we will talk about super soft and uppu urundai. We will talk about a healthy and quick snack recipe. எப்படி கடையில விக்கிற மாதிரி அப்படியே மெழுகு மாதிரி வந்து சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் எப்படி உப்பு உருண்டை பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி உப்பு உருண்டை வந்து பண்ணுறதுக்கு எந்த அரிசி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டம்ளர் போல் வந்து புழுங்கல் அரிசி, அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த அரிசி, அது கூடவே இன்னொரு டம்ளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் புழுங்கரிசி வந்து எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு காம்பினேஷனில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு செம்ம டேஸ்டியாகவும் நல்ல சாஃப்டாகவும் நமக்கு வந்து உப்பு உருண்டை வந்து கிடைக்கும். அதனால் இந்த ரெண்டு காம்பினேஷனில் இது பாதி அது பாதின்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசிக்கோங்க. ஏன்னா நிறைய தூசி அழுக்கு இருக்கும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours போல் வந்து நல்லா வந்து ஊற வச்சிடலாம். நீங்கள் ஈவினிங் இந்த ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்னிங் போல் நீங்கள் ஊற வச்சாலே போதுமானது. இந்த மாதிரி நல்லா வந்து கழுவிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த அரிசியில் இருக்க துகளெல்லாம் வெளியில் வந்துடும், அழுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். இப்போ 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு காய வச்சிடலாம். ஃபேன் கீழே வச்சாலே போதும். இந்த அரிசியோட மெயின் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாக நமக்கு ட்ரை ஆகக்கூடாது, கம்ப்ளீட்டாக காயக்கூடாது அரிசி. கொஞ்சம் ஒரு 20% வந்து அதில் மாய்ஸ்சர் வந்து இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரிசியை கையில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒட்டணும் கையில், அதாவது 20% ஈரப்பதோடு கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் நமக்கு மெழுகு மாதிரி சூப்பராக வரும். இப்போ வந்து இதை வந்து மாவுமில்லையோ இல்லைன்னா வீட்டில் மிக்சியிலையோ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மாவுமில்லை தான் கொடுத்து எடுக்க போகிறேன். மாவுமில்லை அரைச்சிட்டு வந்துட்டு பிறகு அரிசி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா நைஸாக அரைக்க சொன்னீங்க அப்படின்னா வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் நமக்கு வந்து மாவு, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா மெழுகு மாதிரி சாஃப்டாக வந்து உப்பு உருண்டை வந்து வரும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை பார்த்துடலாம். கொஞ்சமாக வந்து துருவின தேங்காய், சில பேர் வந்து மிக்சியில் வந்து துருவி போடுவாங்க, இல்லைன்னா குட்டி குட்டி பத்தையாக கூட நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து 1 tablespoon அளவுக்கு வந்து கடுகு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து காஞ்ச மிளகாய் வந்து குட்டி குட்டியாக சிசரில் கட் பண்ணி வச்சுருக்குது. அது கூட 1 tablespoon அளவுக்கு உளுந்து, அது கூடவே இன்னொரு 1 tablespoon அளவுக்கு கடலைப்பருப்பு, கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த உப்பு உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான் நமக்கு இன்னைக்கு தேவை. இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அது நல்லா சூடேறிட பிறகு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் வந்து கடுகு வந்து சேர்த்துடலாம். கடுகு வந்து நல்லா வெடிச்சு வந்துட்ட பிறகு உளுத்தப்பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க. உளுத்தப்பருப்பும் நல்லா முறுகி வரும்போது அது கூடவே கடலைப்பருப்பும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பொன்னிறமாக மாறின பிறகு நம்ம வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து இல்லை காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து காஞ்ச மிளகாய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்னதாக வேணாம், ஓரளவுக்கு ஒரு மிளகாய் வந்து 3-4 pieces போடுற மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா மாவு, அதில் வந்து நம்ம தாளித்ததை எல்லாத்தையுமே வந்து டைரெக்டாக மாவில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து துருவின தேங்காய் வந்து நான் 1 cup போல் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவியும் சேர்க்கலாம், இல்லைன்னா குட்டி குட்டி பத்தையாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம். அப்போ கடித்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நமக்கு தேங்காய். இப்போ வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ தான் நம்ம இல்லை மெயினான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நமக்கு வந்து உப்பு உருண்டை வந்து நல்லா வந்து சாஃப்டாக மெழுகு மாதிரி கடையில் விற்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா வந்து இதுக்கு முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி ஊற்றி வந்து பிசைவாங்க. அதை தான் நம்ம பண்ணுறோம். தண்ணி வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது,
கொஞ்சம் சில்டாகவும் இருக்கக்கூடாது, நல்லா வார்மாக இருக்கக்கூடாது. அதாவது கை வச்சா உங்களுக்கு சுடக்கூடாது. அந்த மாதிரி வார்மான தண்ணியை வந்து சேர்த்து பிசையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு 100% சாஃப்டான ஒரு உப்பு உருண்டை வந்து கிடைக்கும். நிறைய பேர் இது தெரியாமல் பச்சை தண்ணி வந்து சேர்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு வார்ம் வாட்டர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் சாஃப்டாக வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மாவு வந்து ஒன்றா வர அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் வந்து தெளிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும், வந்துச்சு அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்குன்னு அடுத்தோம். நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் இருக்க வேணாம், ரொம்ப பெருசாகவும் வேணாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சாப்பிட வந்து நல்லா இருக்கும். இதே மாதிரி எவ்வளோ உருண்டைகள் வருதோ அவ்வளோ உருண்டைகளையும் நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் மாம் நல்ல சாஃப்டாக கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் மெழுகு மாதிரி சூப்பராக வந்து வந்திருக்கு. இதுதான் வந்து டிப்ஸு. உப்பு உருண்டைக்கு வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சுடுதண்ணி வந்து ஊற்றி வந்து பிசையணும். அப்புறம் வந்து அரிசி எடுக்கிற அளவு வந்து சாஃப்டாக வரத்துக்கு ஒரு காரணம். இப்போ இது அழகாக உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம், இட்லி சட்டியில் வைக்கலாம், இல்லை ஸ்டீமர் இருந்தால் அதில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளியில் வந்து வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வைக்க வேணாம், கிட்ட கிட்டேயும் வைக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நீங்கள் வச்சுங்க அப்படின்னா எல்லாமே நல்லா ஈவனாக வந்து வெந்து வரும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டீமரில் வந்து வச்சிடலாம். இது கொஞ்சத்து 12-15 போல் ஆகும். இப்போ இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி இல்லைனா ஸ்கியூபரை வந்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வெந்து சாப்பிட்றதுக்கு வந்து தயாராகிடுச்சு. ஸோ ஈஸியாக எப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அது உப்புருண்டை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ஒரு ஃபேவரட்டான டிஷ். ஆனால் அது சில பேருக்கு வந்து ஹார்டாக வரும், நல்ல வெடிப்போட வரும். ஆனால் இந்த நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் மெழுகு போல் வந்து செம்ம சாஃப்டான ஒரு உப்புருண்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.